இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் எப்படி டெவலப் பண்ணி நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு செக் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம மனசில் வந்தாலே ஃபஸ்ட் திங் வந்து ஒரு டிசைனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போனாலும் கோடிங் என்ன வேணும்னாலும் ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் லேஅவுட் உங்கள் பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் அப்ளிகேஷன் உள்ளே போன உடனே ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கோடிங்கோட லிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நம்ம எக்ஸசைஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மிஷினில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் உள்ள எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. தென் உங்களுக்கு ஒரு இமேஜ், அதாவது ஒரு பிஎன்ஜி இமேஜ், உங்கள் ஃபோட்டோவோ உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ, உங்களுக்கு என்ன ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோவை பிஎன்ஜி ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா நம்ம பண்ண போகிறது ஒரு பிக்சர் ஆப் தான். ஜஸ்ட் ஒரு ஆப்பை கிளிக் பண்ணால் ஒரு பிக்சர் லோட் ஆகி உங்கள் ஸ்க்ரீனில் காட்டும். இப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜில் ஸ்டார்ட் அ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த செலக்ட் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் வரும். அதில் பேசிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் யோசித்து வச்சுருந்த அப்ளிகேஷன் நேமை இங்கே கொடுங்க. எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருந்தால் கொஞ்சம் நல்லது, பிகாஸ் சம்டைம்ஸ் எரர் வரும். ஓகே, தென் உங்களுக்கான மினிமம் எஸ்டிகே. இந்த எஸ்டிகே அப்படின்னா எந்த ஓஎஸ்லேருந்து உங்கள் ஆப் வந்து ரன் ஆகலாம். ஸோ நீங்கள் ஹையர் ஓஎஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆப் வந்து லோவர் ஓஎஸ் இருக்க ஃபோன்ஸ் எல்லாம் ரன் ஆகாது. அதனால் எப்போயுமே லோயர் ஓஎஸ் கொடுங்க. இப்போது நம்ம அப்ளிகேஷன் எடிட்டர் உள்ளே வந்துட்டோம். இது உள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கும், ரெஸ் அப்படின்ற ஃபோல்டர், அதுதான் ரிசோர்ஸஸ் ஃபோல்டர். அதுக்குள்ளே ஒரு லேஅவுட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு அதுக்குள்ளே ஒரு ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரும் இருக்கும். ஸோ இது உள்ளே போயிட்டு இந்த எக்ஸ்எம்எல் கோட் எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ண போகணும். அதுக்கு முன்னாடி இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அங்கே மேலே உள்ள டிசைன் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேரலாக அதோட டிசைன் எப்படி அப்படிங்கிறத காட்டும். நோ, இதில் உள்ள எல்லா கண்டென்ட்டுமே டெலீட் பண்ணிவிட்டு நம்ம இதோட லேஅவுட்டை வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் அப்படிங்கிற இதில் மாற்ற போகிறோம். இது இப்போ இருக்கிறது கோஆர்டினேட் லேஅவுட். எப்பயுமே ஒரு டேக் ஓப்பன் பண்ணால் அந்த டேகை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண மறக்காதீங்க. அப்படி மறந்தாலும் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன சின்ன கலர்ஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா, கலர் லைன்ஸ், அதில் வந்து எரர் காட்டும். டிசைன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஹெட்டிங் கலர், அந்த உள்ளே எழுதியிருந்த லெட்டர்ஸ் எதுவுமே காணும் பாருங்கள். பிகாஸ் நம்ம எல்லாமே டெலிட் பண்ணிட்டோம். அங்கே என்ன டெலிட் பண்ணுறோமோ அது இங்கே இருக்காது. ஸோ அங்கே என்ன ஆட் பண்ணுறோமோ அது மட்டும்தான் இங்கே வரும். இப்போது ட்ராபிள் ஃபோல்டரில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஷோ இன் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற இதுக்கு போயிட்டிங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அங்கே ஏற்கனவே நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்க பிஎன்ஜி இமேஜ், நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பிஎன்ஜி இமேஜ் இருக்குல்ல, அதை அந்த ஃபோல்டர் உள்ளே போட்டுருங்க, ட்ராபிள் ஃபோல்டர். ஒரு பிக்சரை நீங்கள் லேஅவுட்குள்ளே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ உள்ளே கொண்டு வரணும்னா அது வந்து இந்த ட்ராபிள் ஃபோல்டர் உள்ளே போட்டால் மட்டும்தான் உள்ளே வந்து அசோசியேட் பண்ண முடியும். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஒரு இமேஜை காப்பி பண்ணி அங்கே உள்ளே போட்டுட்டு அதை ரீநேம் பண்ணிடுறேன். பிகாஸ் அதில் கேபிட்டல் லெட்டர் இருக்குது. ஸோ கேபிட்டல் லெட்டர் எரர் த்ரோ பண்ணும். ஸோ எல்லாமே ஸ்மால் லெட்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது ட்ராபிள் ஃபோல்டர் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர் வந்து அங்கே லோடாக இருக்கிறது தெரியும். காட்டுற பாருங்கள், இங்கே பிக்சர் லோடாக இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் இந்த இமேஜ் வியூ அப்படிங்கிற அந்த இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே போட்டுட்டிங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் பிக்சர் நேம் எங்கே இருக்குதுன்னு சூஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி கொடுத்த பிக்சர் நேம் இங்கே வந்திருக்குல்ல, ஸோ அதை நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிக்சர் லோட் ஆகிடுச்சு. இந்த பிக்சரை இப்போ நம்ம அலைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு கீழே வரணுமா இல்லை சென்டராக இருக்கணுமா மேலே இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைன் பண்ணி அலைன் பண்ணிடுங்க. இதில் ஒரு எரர் காட்டுது பாருங்கள், இப்போ எனக்கு இமேஜ் வித்தவுட் கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு எரர் காட்டுது. ஸோ அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் அட்ரிபியூட்ஸுன்ற காலமில் போயிட்டு நான் இப்போது பிக்சர் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். அந்த ஸ்ட்ரிங் கொடுத்தாலுமே எனக்கு இன்னொரு எரர் வருது.
ஹார்ட் கோடட் பிக்சர் டெஸ்ட் அப்படின்னு. ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணணுன்னா, எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணும்போது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் போயிட்டு ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்எம்எல் இருக்கும். இதில் ஆட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து லேஅவுட்டில் எப்போயுமே ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போனா தான் எரர் காமிக்காது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் தான் அது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்துடும். சும்மா ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க. தென் உங்களோட பிக்சர் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை இங்கே பாஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் ஒரு சின்ன லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பிக்கர் ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிட்டு அதில் நீங்கள் கொடுத்த நேம் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த எரர் எல்லாமே போயிடும். ஸோ இப்போ நம்ம ரிலேட்டிவ் லேஅவுட்டுக்குள்ளே ஒரு இமேஜ் ப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இமேஜுக்கு ஒரு கேப்ஷன் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க, இந்த டெக்ஸ்ட் வியூ அப்படிங்கிறத அங்கேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மேலே போட்டுட்டு எனக்கு சேம் எரர் தான் வந்திருக்கு பாருங்க, ஹார்ட் கோடட் டெக்ஸ்ட்ன்னு. ஸோ சேம் நம்ம எப்படி கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணமோ அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் டாட் எக்ஸ்எம்எல் போய்ட்டு இதுக்கும் அந்த இதை ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது அதே மாதிரி அந்த பக்கத்தில் உள்ள லைனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிக்கர் ரிசோர்ஸில் போய்ட்டு நம்ம ஒரு நேம் கொடுத்தோம்ல, டெக்ஸ்ட் வியூ அப்படிங்கிறது ஒரு நேம், டெக்ஸ்ட் நேம், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இந்த டெக்ஸ்ட் வியூவை இப்போ நம்ம அலைன் பண்ண போகிறோம். எப்படி அலைன் பண்ணுறதுன்னா, அதோட லேஅவுட் விட் அண்ட் ஹைட்டை போய்ட்டு மேட்ச் பேரண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஹைட்டை வந்து மேட்ச் பேரண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து தெரியாது. ஸோ ஹைட் வந்து நீங்கள் லேஅவுட் அண்டர்ஸ்கோர் ஹைட்டில் ரேப் கண்டென்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இப்போ கீழே போய்ட்டு கிராவிட்டி அப்படிங்கிற இடத்துல சென்டர் ஹாரிசான்டல் வந்து ட்ரூ கொடுத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து சென்டரில் போயிடும். அண்ட் இன்னும் நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் சைஸ் அப்படிங்கிறது மேலே ஒன்று இருக்கும். சரி, இப்போ நம்மளோட இந்த ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹைட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா லேஅவுட் அண்டர் ஸ்கோர் மார்ஜினில் போயிட்டு லேஅவுட் அண்டர் ஸ்கோர் ஹைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வேல்யூ டிஃபைன் பண்ணோடனே உங்களோட ஸ்க்ரீனில் ஹைட் அதிகமாகிடுச்சா அந்த ஹெட்டருக்கு. ஸோ இப்போ மேலே போயிட்டு இந்த டெக்ஸ்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். மேலே டெக்ஸ்ட் ஸ்டைல் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட் ஸ்டைலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்றிட்டு ஸோ டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். ஸோ இதில் உங்கள் என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒயிட் கலர் சூஸ் பண்ணதுனால அந்த லெட்டர் இப்போது பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், பேக்ரவுண்டோட கலர் சேஞ்ச் பண்ணணும். பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு அதோடய கலர் ப்ளூ. பட் ஸ்டில் என்னோடய டெக்ஸ்ட் சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்குல்ல, அதுக்கு டெக்ஸ்ட் சைஸ் போயிட்டு ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணுவோம். எப்படி லேஅவுட் அண்டர் ஸ்கோர் ஹைட்டில் ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணுவோம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ண போகிறோம். பட் இங்கே இருக்கிறது வந்து எஸ்பி அப்படின்னு ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம 30 SP அப்படின்னு கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பெருசாக ஆகிடுச்சு, நம்மளோட ஒரு ஹெட்டிங் மாதிரி ஆகிடுச்சு. கோடில் போய் எக்ஸ்எம்எல் கோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் வியூ ஒரு டெக்ஸ்ட் வியூ எல்லாமே காப்பியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த எக்ஸ்எம்எல்ல எப்படி கோடு எழுதுறதுன்னு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இந்த இது ஃபர்ஸ்ட் ஸோ ஈஸியாக இருக்கட்டும் நான் வந்து பேலட்டே வியூவில் சொல்லி கொடுத்துருக்கேன்.
உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் மாதிரியே எல்லாமே செக் பண்ணிக்கலாம். உங்கள் கோடில் ஏதாச்சும் எரர் இருந்தால் இந்த பில்ட் எரரில் கீழே காமிச்சிடும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறது எப்படியும் நான் சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ஆப்பை டெவலப் பண்ணி பார்த்துட்டு உங்கள் அலைன்மெண்ட் அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இந்த அப்ளிகேஷனோட கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இந்த கோடு எழுதுறதுக்கு முன்னாடி. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா இடையில இடையில உங்களுக்கு எது மிஷின் அது மிஷின் நிறைய காமிச்சு நம்ம ஆப் இதில் மொபைல் ஃபோனில் இப்போ ஒர்க் ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுவோம்.